உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஈரானில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 31,319 பேர் கொரோனா வைரஸால் பாதிப்பு. இதன் மூலம் பாதிப்படைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 49,92,063 உயர்வு. அமெரிக்காவில் இதுவரை 36.9 கோடி தடுப்பூசி டோஸ்கள் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிப்பு. மனித உடலை கட்டி தொங்கவிட்டு அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை தலிபான்கள் இயக்குவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 2021-22 நிதியாண்டுக்கான முதல் காலாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி 20.1% அதிகரிப்பு. இந்தியாவில் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 65.12 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிப்பு. பீகார் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அம்மாநிலத்தில் உள்ள 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் தலைவருடன் பிரதமர் மோடி நேற்று ஆலோசனை நடத்தியுள்ளார். தெலங்கானாவில் மேலும் 338 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,58,054 உயர்வு. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டே பள்ளிகளை திறக்க முடிவு செய்துள்ளதாக மதுரை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு கூறியுள்ளது. அமெரிக்க படைகள் விட்டு சென்ற 73 போர் விமானங்கள், நவீன ஏவுகணை, தடுப்பு உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை செயலற்றதாக்கிவிட்டு விட்டு சென்றதாக தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தான் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடு என்று தலிபான்கள் நேற்று அறிவித்துள்ளனர். அமெரிக்க படைகள் வெளியேறியதை வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று தலிபான்கள் தெரிவிப்பு. சீனாவில் 6 முதல் 7 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தேர்வு அவசியம் இல்லை என்று சீன அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் ஒரு புதிய அரசை உருவாக்க விரும்புகின்றார்கள். அதற்கு பிறகுதான் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற விரும்புவோரை வெளியேற்றுவது தொடர்பாக தலிபான்களுடன் பேச முடியும் என்று கூறியுள்ளார் ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர். 3ஆம் அளவு COVID-19 தடுப்பூசியை செலுத்துவதற்கான முன்பதிவு பிரான்சில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருந்து வருபவர்களுக்கு புதிய பயண விதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் பரிந்துரை செய்துள்ளது. மிகவும் அவசியமான பயணங்களை தவிர பிற பயணங்களை நிறுத்தி வைக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் பரிந்துரை செய்துள்ளது. தாபர் கப்பலும் அல்ஜீரியாவின் முக்கிய போர்க்கப்பலான எசார் ஜெனரும் கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டன. அல்ஜீரியா கடற்பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த சில மாதங்களாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதன் காரணமாக சமீபத்தில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வங்காளதேசத்தில் கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கை 15 லட்சமாக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவிப்பு. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 3,357 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.